வணக்கம். உலக தமிழ் அறிவாளிகளே, நலமுடன் பல்லாண்டு வாழ்வோம். மூலிகை களஞ்சியம் என்கின்ற தொகுப்பில் இன்றைக்கு நீங்கள் அறிந்து கொள்ள இருக்கிற ஒரு மூலிகை பொருள் முருங்கை மரத்தினுடைய பிசின். இந்த முருங்கை மரம் எல்லா பாகமும் மிகச்சிறந்த மருத்துவ பண்புடையது. குறிப்பாக இந்த முருங்கை பிசின் இருக்கிறது, அது மிகச்சிறந்த மருத்துவ பண்புடைய ஒரு தாது விருத்தி பொருளாக பயன்படும். இந்த முருங்கை பிசினை பல தாது விருத்தி லேகியங்களில் எல்லாம் சேர்ப்பார்கள். இந்த ஆண்மையை மேலோங்க செய்கிற ஆற்றல் பெற்றது இந்த முருங்கையினுடைய பிசின். இந்த முருங்கை பிசினை எவ்வளவு அழகா தேரையர் வர்ணிக்கிறார் பாருங்க. முந்து நீரை தடுக்கும் மோரை போலே ஒழுகும் விந்துவை தடிப்பித்து மேனியிடும். முந்து நீரை தடுக்கும் மோரை போலே ஒழுகும் விந்துவை தடிப்பித்து மேனியிடும். தொந்த கரிய நிறவாயுவை காதவிடும் தொந்த கரிய நிற வாயுவை காதவிடும் பெரிய முருங்கை பிசின். முருங்கையுடைய பிசின் இருக்கு, அது என்ன பண்ணுமா? முந்து நீரை தடுக்கும். இதுக்கு ரெண்டு பொருள் உண்டு. ஒன்று, நீரிழிவினாலே அவதி விடுபவர்கள், வயதான காரணத்தினாலே அவருடைய சிறுநீரக சம்பந்தமான உறுப்புகள் தளர்ச்சி உற்ற நிலையில் சிறுநீர் கட்டுப்படாமல் வெளியாகும். அவர்கள் சிறுநீர் கழிப்பறைக்கு செல்வதற்கு முன்னே அது முந்தி கொண்டு வந்துவிடும். இதை முந்து நீர் என்று ஒரு இடத்துல குறிப்பிடுவார். இன்னொன்று, விந்து முந்தல் ப்ரீ மெச்சூர் இஜாக்குலேஷன், சரியான தருணத்துக்கு முன்னே உச்சத்தை அடைதல், அதனாலே விந்து முந்தி கொண்டு வெளியிலே வந்து விடுதல், அதை விந்து முந்தல்னு சொல்லுவார். முந்து நீரை தடுக்கும் என்ன பண்ணுமா? ப்ரீ மெச்சூர் இஜாக்குலேஷனை குணப்படுத்தும். முந்து நீரை தடுக்கும் மோரை போலே ஒழுகும், விந்து தடிப்புத்தன்மை அற்று போவதனாலே அது நீர்த்து போய் அங்கே என்ன இருக்கும், வெறும் செக்ரீஷன். எதனுடைய செக்ரீஷன்? ப்ராஸ்டேட் கிளாண்டோட செக்ரீஷன் தான் இருக்கும். அப்படி நீர் போல நீர்த்து போன விந்து, முந்து நீரை தடுக்கும் மோரை போலே ஒழுகும் விந்துவை தடிப்பித்து மேனியிடும். விந்துவை தடிப்பிக்கும், இட் திக்கன்ஸ் தி செமன். இந்த செமன் ஃப்ளூயிடு தனி மாதிரி நீர்த்து போயிருப்பதை திக்காக அடர்த்தியாக செய்கிற ஆற்றல் இந்த முருங்கை பிசினுக்கு இருக்கிறது. இப்ப விந்து இறுகினால் அவரால் அந்த ஒரு குறையா சொல்றாங்க பாரு, விந்து முந்தி கொண்டது, அந்த குறை அவருக்கு நீங்கி போய்விடும். அதனால விந்துவை முத்த செய்கிற தடிக்க செய்கிற ஆற்றல் இதற்கு இருக்கும். அப்படி விந்து தடித்தால் என்ன ஆகும்? மே நீயிடும், அவருடைய உடல்ல தேஜஸ் கூடும், அழகுருவான். அப்போ எவ்வளவு ஒரு சிறந்த மூலிகையாக இந்த முருங்கை பிசின் பாராட்டப்படுகிறது பாருங்க. என்ன பண்ணுமா? முந்து நீரை தடுக்கும் மோரை போல வே ஒழுகும் விந்துவை தடிப்பித்து மேனியிடும். தொந்த கரிய நிற வாயுவை காதவிடும், காதவிடும் ஓட போய் வைத்துவிடும். துர்வாயுகளை எல்லாம் உடம்புல இருந்து நீக்கிவிடும். எல்லா வகையான டாக்ஸின்ஸும் உடம்புல இருந்து அகற்றுகிற ஆற்றல் இதற்கு உண்டு. கரிய நிற வாயுவை காத விடும், எது? பெரிய முருங்கை பிசின். முருங்கையுடைய பிசினுக்கு இந்த ஆற்றல் இருக்கிறது. கடையில் கிடைக்கும் முருங்கை பிசினை வாங்கலாம். இந்த முருங்கை பிசின் இன்றைக்கு அரைத்து சூரணமாக்கப்பட்டும் வணிகப்படுத்தப்படுகிறது. அந்த முருங்கை பிசினை நீங்களாகவும் கொண்டு வந்து இப்படி சூரணம் பண்ணி வைத்துக் கொள்ளலாம். அது என்ன செய்ய வேண்டும், அதனுடைய அளவு என்ன, எவ்வளவு சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும், எவ்வளவு நாள் சாப்பிடணும், இதெல்லாம் நமக்கு வர கேள்வி. அதுக்கு ஏதாவது பத்தியம் உண்டா? ஒரு பத்தியம் கிடையாது. சைவ அசைவம் என்ன வேணாலும் சாப்பிடலாம். சரி, எவ்வளவு சாப்பிடணும்? ஒன்றில் இருந்து ஒன்றரை வராகன். ஒரு வராகன் என்பது ஏறத்தாழ 3.5 கிராம். அப்போ 3 to 5 grams இந்த சூரணத்தை எடுத்து, இது முருங்கை பிசினுடைய சூரணம், அதை என்ன பண்ணணும், நன்றாக காய்ச்சிய பசும்பால், இந்த பசும்பாலில் சேர்த்து காய்ச்சலாம். இது பால் திரிஞ்சு போகாது. நன்றாக காய்ச்சிய பாலில் போட்டும் கலக்கலாம். அப்போ பால் என்ன பண்ணும், கொஞ்சம் தடிப்பிக்கும். அப்படி முருங்கை பிசினோடு வேக வைத்த பசுவின் பால், அல்லது முருங்கை பிசின் சேர்த்து கரைக்கப்பட்ட பசுவின் பால், அதன் கூட பனங்கற்கண்டு அல்லது கற்கண்டு சேர்த்து நல்ல சுவையான பானமாக இதை பருகி வர, விந்து முந்துதல் என்கின்ற ஒரு வியாதியிலிருந்து விடுபட்டு விந்து கெட்டி பெற்று ஆண்மை மேம்படுவதற்கு ஒரு மிகச்சிறந்த வழியாக இது இருக்கும். இப்படி இந்த முருங்கை பிசினை
பயன்படுத்தலாம். நாங்களெல்லாம் மருத்துவத்தில் ஏராளமான தயாரிப்புகளிலே இந்த மதன காம லேகியமாக இருக்கட்டும் அல்லது அமுக்கர அஸ்வகந்தி லேகியமாக இருக்கட்டும், பல வகையான லேகியங்களிலெல்லாம் இதை நாங்கள் சேர்த்து தாது விருத்திக்கும் விந்து முந்துதலை தடுப்பதற்கும் இந்த எரக்டல் டிஸ்ஃபங்க்ஷன் என்கின்ற விரைப்புத்தன்மை சீரித்து போனதை நிலைநிறுத்துவதற்கும் இந்த முருங்கை பிசனை நாங்கள் மருந்திலே கையாளுவோம். தமிழ் கூறும் நல்லுலகம் இந்த முருங்கை பிசனை கையாண்டு நேர்த்தியான தாம்பத்தியத்தை அனுபவித்து ஆனந்தமாக வாழ வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.